ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரி ரெண்டாவது நாள் நம்ம வீட்டில் நடந்த பூஜை தான். முதல் நாள் வீடியோ வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன், ஈவினிங் போல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து லலிதாம்பிகை ஃபோட்டோ வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆதி பராசக்தி, அவங்க இல்லாமல் இந்த பூஜை முழுமையடையாது இல்லையா? அதனால் அவங்க சொன்ன மாதிரி எனக்குமே ஐடியா இருந்துச்சு, ஆனால் சரி ஓகே வராகியோட நவராத்திரி தானே, அதனால இது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அவங்களுடைய உருவப்படமும் எடுத்து வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை லலிதாம்பிகையோட விக்கிரகம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் பார்த்துட்ருக்குறேன், எனக்கு இன்னும் வந்து அந்த விக்கிரகம் வந்து கிடைக்கல. ஸோ ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கு, விக்கிரகம் வந்து சரியா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா உருவ அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும். என்கிட்ட இருக்கிற விக்கிரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முகம் வந்து ரொம்ப அழகா, அந்த உருவ அமைப்பு வந்து அவ்வளோ கியூட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை லலிதாம்பிகையோட உருவப்படம், உருவப்படம் இருக்கு, விக்கிரகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம், எங்கேயாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடணும். ஏதாவது கோவில் சைடு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கம் வந்து கேட்டுட்ருக்குறீங்க. சிவலிங்கம் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிது, அவரே பெரிய கிஃப்டாக எனக்கு வந்ததால் எனக்கு அது எங்கே வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து அவங்க திடீர்னு வந்து சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், முதல் தடவை சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும்போது நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நந்திகேஸ்வரர் வந்து நான் ஒரு கோவில் போயிட்டு வரும்போது ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தது. வேலூரில் ஜலகந்தேஸ்வரர் கோவில் போயிட்டு வரும்போது ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்கும், அங்கே வந்து இந்த பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நிறைய இருக்கும். வேலூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்து நந்திகேஸ்வரர் விக்கிரகம் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஆன்லைனில் கூட நிறைய இருக்குது. நம்ம வந்து விக்கிரகம் ஆன்லைனில் வாங்கி பிரதிஷ்டை செய்யலாமா, அப்படி இல்லை கோவிலில் வாங்கி பிரதிஷ்டை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம எங்கே வாங்கிட்டு வந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முறையாக பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்யறது தான் கணக்கு. அதனால் இங்கே வாங்கணும் அங்கே வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கோவிலில் தான் வாங்கணுமா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, வீட்டுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுற விதத்தில் தான் அந்த விக்கிரகத்துக்கு நாம் வந்து உயிரோட்டமாக வழிபாடு செய்ய முடியும். அதனால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இடம்லாம் முக்கியம் கிடையாது, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து அபிஷேகம் வந்து பால், சந்தனம், தயிர், மஞ்சள், எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் வந்து மாதுளை பழம் இதெல்லாம் தான் வச்சு அபிஷேகம் செஞ்சுருக்கேன். நேற்றுக்கு வந்து குங்கும அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தேன், இன்றைக்கி வந்து எலுமிச்சை அபிஷேகம் வந்து செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பெஷல் லிஸ்ட்டில் இதெல்லாம் வரும். அம்பாளுக்கு வந்து அபிஷேகத்துக்குன்னு தனியாக சாரீ கட்டி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, அதனால் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா நேற்றுக்கு வந்து ப்ளூ கலர் பட்டு வஸ்திரம் மாதிரி கட்டியிருப்பேன், இன்றைக்கி வந்து மெரூன் கலரில் ஒரு டார்க் ரெட் கலரில் கட்டணும். ஸோ அதனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கலரில் அம்பாளை பார்க்கணும் அப்படிங்கிறதால அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி கட்டியிருக்கேன். அபிஷேகத்துக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்தியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வியர் பண்ணி அபிஷேகம் செஞ்சுருக்கேன். வஸ்திரம் சாத்திர வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், டைம் தான் அமைய மாட்டேங்குது. கண்டிப்பாக வந்து காலையில், நாளைக்கு காலையில் வர வீடியோவில் வந்து வஸ்திரம் வீடியோ வந்து கொடுத்துடுறேன். லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் வந்து வழிபாடு செய்யும்போது 5 வகையான நிவேதனம் வந்து வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அப்புறம் ஒருத்தர் கேட்கவே கேட்டிருந்தீங்க, போன வருஷம் வந்து தினமும் 5 வகையான நிவேதனம் வச்சுருக்கீங்க, இப்போ வந்து 2-3 நிறுத்திக்கிறீங்க ஏங்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு பெருசாக வந்து ஒர்க்கு கிடையாது, குழந்தைங்க வந்து சின்ன குழந்தை வந்து அப்போ வந்து 6 மந்த் பேபி தான். ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ரிலாக்ஸாக செஞ்சேன். இப்போ வந்து அப்படி கிடையாது, குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டே என்னால் செய்ய முடியறதில்ல, அதுதான் ரீசன். அதனால் தினந்தோறும் அம்பாளுக்கு பிடிச்ச நிவேதனத்தில் ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நான் வந்து வழிபாடு செய்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, பஞ்சமி அன்னைக்கும் நம்ம கலசம் எடுக்கிறோம் இல்லையா, அப்பவும் வந்து படையலிட்டு வழிபாடு செய்வேன்.
இந்த அபிஷேகம் செய்கிற தண்ணி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா பால் அபிஷேகம் செய்யும்பொழுது அந்த பால் தனியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட மொத்தமாக ஒட்டுக்காக இப்போ மொத்தமாக அபிஷேகம் செஞ்சிடுறோம் டைம் இல்லை அப்படின்னா கூட நான் வந்து அந்த அபிஷேகம் செஞ்ச தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சுட்டு நமக்கும் வந்து தெளிச்சிக்கலாம், குழந்தைங்களுக்கு தெளிச்சு விடலாம். மீதமான தண்ணியை வந்து செடிங்களுக்கு வந்து ஊற்றி விட்டுருவேன். கால் படாத இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ செடிங்களுக்கே கூட அந்த சைடில் நம்ம நடக்க போகிறோம் கால் படும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஊற்றக்கூடாது, கால் படாத மாதிரி வந்து ஊற்றி விடணும். நான் வந்து செடிங்களுக்கு தான் ஊற்றி விடுறேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு முறை அபிஷேகம் செஞ்சு ஊற்றுற அந்த தண்ணியிலருந்தே என்னோடய வீட்டில் வந்து ஒரு சில எலுமிச்சை செடி வந்து முளைச்சிட்டு இருக்குது. அப்புறம் அந்த மாதுளை செடி வந்து முளைச்சிருக்குது. நானும் இதெல்லாம் நட்டு வைக்கவே இல்லையேடா, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் புரிஞ்சுது அந்த இடத்துல எல்லாம் நான் வந்து அபிஷேகம் செய்யும்பொழுது அந்த தண்ணியை வந்து எத்தனை போய் ஊற்றி விடுவேன், அது வந்து செடியாக முளைச்சிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படி நடக்குமான்னு கூட தெரியல, ஏன்னா நம்ம வாங்கி வைக்கிற செடியே வந்து வர்றதில்லை. ஸோ சும்மா இப்படி எதார்த்தமாக ஊற்றி விடுறோம், அந்த விதையிலேருந்து செடி வந்து வர்றது ரொம்ப ரேர், நல்லா அழகாக வந்து வந்துட்டு இருக்குது. அங்கங்கே இருக்கும் மாதுளை செடி எலுமிச்சை செடியெல்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். நான் அந்த தண்ணி ஊற்றின இடம்லாம் அங்கங்கே இருக்கும், அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து அபிஷேக தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, செடிங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. அப்படி செடி வீட்டில் இல்லை, அபிஷேக தண்ணி ஊற்றுற மாதிரி இல்லை அப்படின்னா பக்கத்தில் கிணறு ஆறு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம கொட்டிடலாம். ஆக மொத்தத்தில் நம்ம வந்து கால் படாத இடமா பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நவராத்திரி ஆரம்பமான காலகட்டத்திலிருந்து முதல் நாளிலிருந்து 9 நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்போம். சில நேரம் அது வந்து முடியாமல் போயிருக்கும் பெண்களால். இப்போ மாதாந்திர பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யறது அப்படின்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் பூஜை பண்ணாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா அவரை வந்து விளக்கேற்றி நிவேதனம் வந்து வச்சு படையல் போட சொல்லுங்கள். அப்படி இல்லை அவருக்குமே வந்து டைம் இருக்காது செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் வெளியிலருந்தே பூஜை அறைக்கு வெளியிலருந்தே அம்பாளுடைய திருநாமங்கள், 12 திருநாமங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன், அந்த திருநாமங்களை உச்சரித்து அம்பாளுடைய வாராகி முத்திரையிட்டு வழிபாடு செய்யலாம். நம்ம பூஜை அறைக்கு தான் போகக்கூடாது, மற்றபடி வெளியிலருந்து வழிபாடு அதாவது மனசுக்குள்ளேயே அம்பால வந்து நினச்சி வழிபாடு செய்யலாம். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். நம்ம வந்து சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு பூஜை பண்ணலாம். அது ஒன்றும் கஷ்டமாக எடுத்துக்காதீங்க, செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தமெல்லாம் வேண்டாம். அதாவது 9 நாட்கள் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு உகந்த நாட்களில் பார்த்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த நவராத்திரி காலகட்டங்களில் நம்ம பூஜை முடிச்சிடுறோம் இல்லையா, வீட்டில் வந்து பூஜை முடிச்சிடுறோம். கோவிலுக்கு தினமும் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பக்கத்தில் வராகி அம்மனோட கோவில் இருக்குது அப்படின்னா உங்களால் தினமும் முடியும்னா இந்த 9 நாட்களும் தினந்தோறும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பெரிய பாக்கியம் தானே. அப்படி முடியாது அப்படின்னா பஞ்சமி அன்னைக்கு ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக வராகியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மிக பெரும் நல்ல பலன்கள் எல்லாம் தரக்கூடிய அற்புதமான நாள் அது. அதனால ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு ஒரு நாள் இந்த 9 நாள் பூஜையில் அந்த ஒரு நாள் கோவிலுக்கு போனாலும் கூட போதும். அப்படி இல்லை அதுவுமே முடியாது அப்படின்னா கடைசி நாள் 9வது நாளும் கூட நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம், அப்படியும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சாரி வியர் பண்ணியிருக்கேன். நேத்திக்கு வந்து அழகாக அந்த மடிப்பு எடுத்து தொங்க விட்டு சாரி வந்து கட்டியிருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சாரி கட்டியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் எனக்கு அலங்காரம் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் வந்து இந்த ரெடிமேடில் கிடைக்குது இல்லைக்கா, அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து என்னோட கையால் அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்துறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த ரெடிமேடை சும்மா வாங்கி கட்டி விடுறதுல விருப்பம் இல்லை. ஸோ நம்ம கையால் அலங்காரம் பண்ணுறதே ஒரு தனி அழகு தானே, அதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரமும் பண்ணியிருக்கேன். என்னுடைய வராகி அம்மன் அலங்காரம் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விக்கிரகத்துக்கு வந்து இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் எப்படிக்கா வைக்கிறீங்க, வச்சதுமே வந்து காஞ்சி போகுது அதாவது உதிர்ந்து போயிடுது, அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட அது தனித்துவமாக தெரியல நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து சந்தனம் குங்குமம் கலக்கும் போதே நல்ல கெட்டியாக வந்து உருண்டையாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல கொஞ்சமாக தண்ணியோ அல்லது பன்னீரோ விட்டு குழச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா உருட்டி விட்டு
அழகாக உருண்டை பிடிச்சி அந்த இடத்துல அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் குங்குமம் வந்து அந்த மஞ்சள் சந்தனத்துக்குள்ளவே அடங்கிடணும், அதை தாண்டி போக மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த சந்தனம் வந்து அழகாக தெரியும் கண்ணுக்கு, குங்குமம் வந்து தனியாக தெரியும். அப்போ வந்து விக்கிரகம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக ரொம்ப குறைவாக செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதோட இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூஜையில் பஞ்சதீப ஆராதனை வந்து காட்டியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை பஞ்சதீப ஆராதனை வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. தீப ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வான பலனை தரக்கூடியது, அதனால் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்மால் சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ நெய் வந்து போட்டு பஞ்சுத்திரி போட்டு அம்பாளுக்கு ஆராதனை வந்து செஞ்சுருந்தேன். இதோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை, ரொம்ப அழகாக வந்து வந்திருந்துச்சு. அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரேட்டு வந்து கம்மி தான், 250 சம்திங் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அழகாக நிவேதனமும் படைச்சி வழிபாடு செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து பானகமும் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் வந்து நிவேதனமாக வச்சுருந்தேன். அப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வந்து வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கே அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.